ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு நம்ம அறுசுவை அமுதில் ரொம்பவும் க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்வதற்கு இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ரெண்டுமே சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நல்லா சூடாகட்டும். இதில் நாம் 150 கிராம்ஸ் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கிறோம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. பாஸ்தா சூப்பராக வெந்துடும். வீட் பாஸ்தா எப்படி வீட்லேயே செய்யலாங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூன் வச்சு கட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈஸியாக கட் ஆயிடுச்சுன்னா பாஸ்தா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கிறோம். பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா 1 பெரிய கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறோம். இதோட ஸ்வீட் கார்ன், பாதி ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 கேப்சிகம் சேர்த்துக்கிறோம். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கேரட், ஸ்வீட் கார்ன் அண்ட் கேப்சிகம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். 7 to 10 மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. குக் ஆனதுக்கப்புறமா நாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக அதே பேனில் இருக்கிற எண்ணெயோடையே 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறோம். பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மைதா மாவு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறோம். நாம் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருக்கிற மில்க் இல்லைனா ரா மில்க் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கட்டி ஃபார்ம் ஆகும். இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா நாம் எவ்வளோ எவ்வளோ பால் சேர்க்குறோமோ அவ்வளோ அவ்வளோ க்ரீமியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு நிறைய கட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த மாதிரி பீட்டர் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பீட்டர் வச்சுட்டு அடிச்சிங்கன்னா நல்ல ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா நீங்கள் இன்னும் 1 கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. பால் மொத்தமாக சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கணும். மைதா அண்ட் பால் பேஸ்ட் ரொம்ப திக்காயிடக்கூடாது, இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் நாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற மசாலாஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர். ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நிறைய பேருக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தான் என்னங்கிற டவுட் இருக்கும். இது ஒன்றும் இல்லைங்க, நாம் தினமும் யூஸ் பண்ணுற வர மிளகா இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக சூடு பண்ணிட்டு மிக்சி ஜாரில் நல்லா நர நரன்னு அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் சூப்பராக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவில் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் சேர்க்கணும், சில்லி பவுடர் சேர்க்கக்கூடாது. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோட கலர் சூப்பராகவே மாறுறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நாம் வடிகட்டி வச்சிருக்கிற பாஸ்தா சேர்த்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
நார்மலான ஒயிட் சாஸ் பாஸ்தா சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி ஒரு சில வெஜிடபிள்ஸ் போட்டு சாப்பிட்றதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு வாட்டி செஞ்சு பாருங்களேன், அடிக்கடி செய்வீங்க. அந்த ஸ்வீட்கார்னோட ஸ்வீட்னஸ் அங்கே அங்கே ஒயிட் சாஸ் பாஸ்தாவில் வர்றது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்தா ஆல்ரெடி நாம் குக் பண்ணி வச்சுருக்கிறதுனால சும்மா ஆட் பண்ணி பெரட்டி விட்டாலே போதும். நாம் வெஜிடபிள்ஸ் குக் பண்ணுறப்ப ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் பாஸ்தா குக் ஆகுறப்பவும் நாம் உப்பு சேர்த்துருக்கோம். ஜஸ்ட் இந்த மாதிரி நாம் சிம்பிளாக பெரட்டி விட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒயிட் சாஸ் பாஸ்தாவோட எல்லா சைட்லேயும் போகிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்பவும் கலர்ஃபுல்லான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.